Jyotisha Acharya Virudu Petravargal, Sri VK Swami Kovai, Srimadi S. Rajalakshmi Chennai, Sri NSM Rameshachari Malaysia, Sri M. Yagambaram Chennai, Sri M. Pandian Tirukkadukundram. 18-8-2013 Nadai Petra, Yeda Mande, Jyotida Manatil, Jyotisha Acharya Virudu Petravargal, Sri M. Kartikeyan Kadalur, Sri G. Vadamalai Bandrutti, Sri P. Vengadeshan Salem, Sri Kannal K.P. Chinnadurai Salem, Sri R.S. Jnanasegaran Salem, Sri S.P. Arul Pragasam Chennai. Inda Andu Indru 25-1-2015 Nadai Petrulla, Ombadam Andu Jyotisha Manatil, Jyotisha Acharya Virudunai Pera, Irupavargal, Onnu, Sri K. Valarajan Tirupur, Ayya Sri K. Valarajan Vanga. Balatha Kaitata, ஏன்னா இவர் நிறைய பாடுபட்டு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கிறாரு, எல்லாரும் அதன்படி செய்யணும். திரு ஆர் ஜெயபாலன் சென்னை, திரு ஆர் ஜெயபாலன் அவர்களுக்கு ஒரு பலத்த கைதட்டு. நமது மாநாட்டிற்கு கடுமையாக உழைத்த நண்பர், வாழ்க வளமுடன். அடுத்ததாக திரு எஸ் ஸ்ரீனிவாசன், திருமதி என் ரேவதி, ஜோதிஷா ஆச்சாரியா விருது பெறும் திருமதி என் ரேவதிக்கு பலத்த கைதட்டு. இவங்க புக் எழுதியிருக்கிறாங்க, அடுத்தடுத்து மேலும் பல புத்தகங்கள் எழுத வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன். ஜெயராமன் திருச்சி, திரு ஆர் ஜெயராமன் அவர்கள் திருச்சி, ஆர் ஜெயராமன் திருச்சி. திருமதி ஆர் கல்யாணி கோயம்புத்தூர், தனசேகரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அன்பு நண்பர் திரு தனசேகரன் அவர்களுக்கு சால்வை போன்று மரியாதை செய்யப்படுகிறது. சுவாமி ஐயா அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வர இயலவில்லை. அவர்கள் நம்ம மாநாட்டுக்கு வாழ்த்துறை இமெயில் மூலமாக அனுப்பியிருக்கிறார், அதை ஒரு நிமிடம் வாசித்து விடுகிறேன். ஆச்சாரியா திரு வி கே சுவாமி அவர்கள் வாசித்தளித்த வாழ்த்துறை. மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அன்பர்களே, மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்களே, உடல்நலக்குறைவு காரணமாக இன்றைய மாநாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்து இந்த மாநாட்டிற்கான எமது வாழ்த்துறையை வாசிக்குமாறு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தங்களின் பிள்ளைகளை அலங்காரம் செய்து அழகு பார்ப்பது தாய்மார்களின் இயல்பு. நம் ஆசான் திரு ஏ. தேவராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தாயுள்ளம் கொண்டவர். தம் மாணாக்கரையே அவரது நூல்களுக்கு அணிந்துரை எழுத வைத்தும், இத்தகைய மாநாடுகளில் சிறப்பு விருந்தினராக அமர வைத்தும், ஜோதிட நூல்களை எழுத ஊக்கமளித்தும், எழுதப்பட்ட நூல்களுக்கு பாராட்டுக்களை வழங்கியும் தம் மாணாக்கர்களை அழகுபடுத்தி பார்க்கும் அந்த பண்பு உள்ளத்திற்கு அவரது மாணவர்கள் அனைவர் சார்பிலும் பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்குகிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற அனுபவ உரைக்கு இலக்கணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இத்தகைய மாநாடுகளில் தம் மாணவர்கள் பலரை பேச வைத்தும், படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் பல கட்டுரைகளை எழுத வைத்தும்,
பொன்னாடைகளை போர்த்தியும் பட்டங்கள் பல வழங்கியும் கௌரவப்படுத்தியும் அழகு பார்க்கும் ஓர் இனிய வாய்ப்பாக மிகுந்த பொருட்செலவையும் பாராமல் இத்தகைய மாநாடுகளை நமது ஆசான் திரு ஏ தேவராஜ் அவர்கள் நடத்தி வருகிறார். தொடர்ந்து நடைபெற தோள் கொடுப்போம், திரளாக கலந்து கொண்டு வெற்றி பெறச் செய்வோம் என்று சூளுரைக்கிறேன். இந்த மாநாட்டில் தனிச்சிறப்பு அன்பு சகோதரி எஸ் என் ரேவதி அவர்களால் எழுதப்பட்ட அதற்கு அணிந்துரை எழுதியவன் என்ற முறையில் சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். உயர்கணித சார ஜோதிடத்தின் உச்சங்களை இதுவரை ஆசானின் நூல்களில் தொட்டுக்காட்டாத பல அணுகுமுறைகளில் அணிவகுப்பு கல்வி எனும் தலைப்பில் இந்நூல் வெளியிடப்படும் நூலில் கண்டு வியப்படைந்தேன். படித்து பயன்படுத்துங்கள், துறை அன்பர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். அடுத்ததாக அவரது மாணாக்கர் ஒருவராகிய அன்பு சகோதரி என் ரேவதி அவர்களால் எழுதப்பட்ட ஜோதிட குறிப்புகள் என்னும் நூல் அனைத்து வகை ஜோதிட அன்பர்களின் மேஜை மேல் அவசியம் இருக்க வேண்டிய இடம்பெற வேண்டிய அளவிற்கு அதை வடிவமைத்துள்ளார். சகோதரிக்கு எம் பாராட்டும் வாழ்த்துக்களும். அடுத்து வரும் ஆண்டு விழாக்களில் இதுபோன்ற பல நூல்கள் வெளியிடச் செய்து நம் ஆசானின் மணிமுடியில் புதிய முத்துக்களை பதிப்போம். சென்ற சில நாட்களாக இரவு பகல் என்று பாராமல் இந்த மாநாட்டு விழாவிற்காக உழைத்து வரும் அன்பர் குழுமத்திற்கு அதன் சாரதியாக தளபதியாக செயல்பட்டு வரும் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் சங்க தலைவருமான பி எஸ் சுதர்சன் அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். ஆண்டுதோறும் இந்த மாநாட்டு நிகழ்வோடு தம்மை பின்னி பிணைத்து அன்னதானம் செய்து வரும் முனைவர் திரு காசிலிங்கம் ஐயா அவர்களையும் வாழ்த்தி மாநாட்டிற்கு திரளாக வருகை தந்து இந்த மாநாட்டை வெற்றியுற செய்து அத்துணையை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி எமது உரையை நிறைவு செய்கிறேன். செய்யும் முன் ஜோதிடத்தை பற்றி சில வரிகள் உங்கள் சிந்தனைக்காக முன்வைக்க விரும்புகிறேன். இந்திய ஜோதிடம் முக்காலமும் உணர்ந்த ஞானியரால் வரையறுக்கப்பட்ட வாழ்வியல் வரலாற்று அஸ்திரம் என்பதை நாம் அறிவோம். வானசாஸ்திரம் என்பதை நாம் அறிவோம். இந்த ஜோதிட சாஸ்திரம் வெறும் படிப்பறிவினால் மட்டும் சித்தியாகவில்லை என்பதை பலரது அனுபவ சான்றாக காண முடிகிறது. மற்றும் வேத சாஸ்திரங்களை நெட்டு போட்டு மேடையில் பேசுவோரை நாம் பண்டிதர்கள் என்று அழைக்கலாமே தவிர அவர்களை பகவான் ரமணரைப் போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரைப் போல் வணங்குவதில்லை, அவதார புருஷர்கள் என்று ஏற்றி போற்றுவதும் இல்லை. ஆக ஜோதிட நூல்களை அதன் அணுகுமுறைகளை நன்கு படியுங்கள். அவை ஜோதிடத்தின் ஆரம்ப படிகள், சமய சடங்குகள், ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலை மட்டுமே, அதுவே இறுதியானது அல்ல. திரு அருட்பா அகவை படியுங்கள். அக அருள் நீங்கி அகத்தில் ஜோதி தரிசனம் ஏற்பட அது வழிகோலும். அத்தகைய ஒரு ஜோதி திடமாக உங்களுக்குள் எழும்போது ஜோதி பிளஸ் இடம் ஜோதிடம் கைவல்யமாகும், சித்தியாகும், வாக்கு நோக்கும் பலிதமாகும். அதுவரை சமய சண்டைகள் போல் அதை வழிநடத்தும் மத குருமார்களைப் போல் ஜோதிட அணுகுமுறைகளிடையே கருத்து மோதல்களும் அதற்கு தலைமை தாங்கும் ஜோதிட மாமேதைகளும் இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே தனித்திரு, ஜோதிடத்தின் மேல் பசித்திரு, விழிப்புடன் செயல்பட்டு கொண்டிரு என்னும் ஒரு கருத்தை இந்த ஆண்டு எமது சிறப்புரையாக பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வி கே சுவாமி ஐயா, கோவை 20. மிக சிறப்பான ஒரு அணிந்துரையை வழங்கியுள்ளார். வாழ்த்துறை. அடுத்ததாக சுந்தரம் ஐயாவுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்கிறோம். பொன்னாடை எங்க ஆர் எஸ் ஞானசேகரன் சேலம் சார் இருக்கீங்களா? இனிமேல் நம்ம சார ஜோதிடம் சொல்றதை விட தேவ சார ஜோதிட தேவர் சார ஜோதிட மாநாடு இன்று முதல் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த மாநாட்டுக்கு இங்க தலைமை பொறுப்பை ஏற்றி நடத்த செல்கின்ற என்னுடைய ஆசானும் ஜோதிட நல்லாசிரியர் ஐயா தேவராஜ் அவர்களுக்கும் எங்களெல்லாம் இங்கே இந்த சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று
நடத்தி செல்கின்ற ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆதித்யா பி எஸ் சுதர்சனன் ஐயா அவர்களே மற்ற சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து இங்கு தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கின்ற வகையிலே இங்கே அன்னதான தேவை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்ற எங்களுக்கு அன்பத்துக்கும் பாசத்துக்குரிய டாக்டர் ஏ காசிலிங்கம் ஐயா அவர்களே மற்றும் இங்கே உடல்நிலை குறைவாக வர முடியாமல் இந்த ஜோதிட மாநாட்டிலே அவருடைய உரையை அனுப்பிய ஜோதிட ஆசிரியா கோவை வி கே சாமி அவர்களே மற்றும் இங்கே எங்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் இங்கே ஜோதிடம் பயின்றவர்கள் பட்டம் பெற்றவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் வருகை தந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் முதற்க நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுகின்ற தலைப்பு அதில் கடைசியில் தான் பேச வரும். அரசியல் யோகம் யாருக்கு? ஏன் சொல்றோம்னா எல்லோரும் பிறக்கின்றோம், எல்லோரும் வளர்கின்றோம், எல்லோரும் வாழ்கின்றோம். எல்லோருக்கும் ஒரு ராஜயோகம் தான் கிடைக்கும். அந்த நாளில் இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் அரசியல் வாழ்க்கை பெறுகிறார்கள். அன்னைக்கு ராஜாக்கள் தகுந்தார்கள், ராஜா ராஜாகம் அதான் சொல்லுவாங்க, ராஜயோகம் இருக்கிற சொல்லுவாங்க. அன்னைக்கு தேர்ல பவனி வந்தாங்க, இன்னைக்கு சிவகப்பு வழக்கு போட்ட கார்ல பவனி வராங்க. ஏன் சொல்லணும்னா எல்லோரும் அரசியல் நுழைந்துடலாம், எல்லோரும் அரசியல் வழி நடத்தி செல்லலாம், எல்லோரும் பொறுப்புகளை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த சிகப்பு வழக்கில் செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த அரசியல் யோகம் ஒரு சிலருக்கு தான் அமையும். ஏன் சொல்லுங்க என்று சொன்னால் என்னுடைய கதையே சொல்றேன், நீங்க வேற யாரும் வேணா என்னுடைய கதையே. இப்பொழுது அமைச்சராக பொறுப்புள்ள டி கே எம் சின்னையா உங்களுக்கு எல்லோரும் தெரியும். டி கே எம் சின்னையா அவர்கள் இப்பொழுது கால்நடை திறன் மந்திரியாக இருக்கிறார். அவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்றோம், நானும் அவரும் 15 ஆண்டு காலமாக ஒரு தொழிற்சாலையில் ஸ்பேனர் குடித்துக் கொண்டு வேலை செய்து கார் உற்பத்தி செய்து கொண்டிருந்தோம் 15 ஆண்டு காலமாக நானும் சின்னையா அவர்களும். ஆனா இன்னைக்கு அவர் சிகப்பு வழக்கில் போறாரு. என்னால ஒரு சின்ன கவுன்சிலரோட ஆக முடியல. எதா யோகம் அவருடைய அமைப்பு எப்படி? நானும் அவருமா தேர்தலில் போட்டிட்டேன். அவர் கவுன்சிலர் ஆனாரு, அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ ஆனாரு, இப்ப மந்திரி ஆனாரு. நானும் போட்டிட்டேன், எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. அது ஏன் யோகம்? ஏன்னா எல்லாமே அரசியல் உணர்ந்துடலாம், அரசியல் வந்துடலாம், எல்லாருக்கும் அந்த யோகம் கிடைக்கலாம். சரி, எனக்கு தான் அந்த யோகம் இல்லை சொல்லிட்டு என் மனைவியை இந்த வருடம் நிற்க வச்சேன். அவங்களுக்கு யோகம் வந்துருக்கு, அவங்க கவுன்சிலர் வந்துட்டாங்க. ஏன் சொல்றேன்னா அந்த யோகம் யாருக்கு இருக்கிறதோ, ஆனா எங்க மனைவி ஜாதகம் கிடையாது. எங்க நம்ம தேவராஜா அவர்கிட்ட தான் கேட்டேன், என்ன சார் 3 முறையா நான் நிற்கிறேன் ஓட்டு போட்டியில், என்னைக்குதான் போறாங்க, நான் தான் முன்னிலையில் சொல்லி போறாங்க. அங்க தபால் ஓட்டு குறிக்கும் போது 5 ஓட்டுல நான் தோத்து போறேன். 3 வருடம் 5 ஓட்டு தபால் ஓட்டு தோக்குறேன். என்ன சார் கேட்டாரு, இந்த முறை உங்க மனைவி நிக்க வைங்க சார், அவங்களுக்கு யோகம் இருக்குன்னு சொன்னார். எங்க ஐயா அவர்களை நிக்க வச்சேன். ஏன் சொன்ன அந்த அரசியல் யோகம் யாரும் வந்தாலும் வர முடியாது, அந்த அதிர்ஷ்டம் அந்த யோகம் இருக்கும்ல வர முடியாது. அப்படிப்பட்ட அமைப்புக்கு அவங்க வச்சு அவங்க கவுன்சிலர் இருக்காங்க. அதான் சொன்னார் சின்ன கிட்ட நான் மாலை போடும் சொன்னாரு, இவங்களுக்கு அதஸ்டம் இல்லம்மா, நீயாவது கவுன்சிலர் வந்து சொல்லிட்டு பாராட்டினார். அது எப்படிப்பட்ட ஜாதகங்களில் அமைந்தால் அந்த யோகம் வரும் என்பதை பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. குரு கேந்திரா குரு வந்து கேந்திரத்தில் இருக்குது, அவங்களுக்கு அவங்க யோகம் இருக்கிறது. நவாம்சத்தை பாருங்க, அந்த யோகம் இருக்கிறது. ஆனா 2 மணி நேரத்திலேயே லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிறது. லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு அதே குரு கேந்திரம், அதே நட்சத்திரம், அதே அம்சத்திலே வந்து அவ்வளவு வித்தியாசம் வராது இருக்கிறது. அவர்கள் எல்லாருக்கும் அந்த ராஜயோகம் கிடைக்குதா? எல்லாரும் அரசியல் நுழைய முடிகிறார்களா? இது இன்றைய நிலையில விஞ்ஞான பூர்வமாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இது எப்படிதான் இந்த
ஜோதி இன்னும் வந்து ஜோதிடத்தில கற்று உணர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு நுட்பமானது. ஒரு நிமிஷம் மாறினா கூட சில கணக்குகள் தவறாக போகுது. நுட்பமானது ஜோதிடம். யார் ஒன்னால எந்த படி போனாலும் முடிச்சிட்டா முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜோதிடத்தை படித்தவர்கள் மட்டும் இன்னும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்ல இருப்பாங்களால முற்று பெறுவது கிடையாது. அது 80 வயதானாலும் சரி, அது 16 வயதுல இருந்து ஆரம்பித்தாலும் சரி, அப்படிப்பட்ட சாராம்சம் பெற்றதுதான் ஜோதிடம். இத நுட்பமாக பாரம்பரிய ஜோதிடத்திலே தவறு வருது என்று சொல்லி ஒரு புரட்சி செய்து கே எஸ் கே அவர்கள் 27 நட்சத்திரங்களையும் 249 உபநட்சத்திர கண்டறிந்து அந்த உபநட்சத்திரங்கள் எந்த பாவத்தை குறிக்காட்டுகிறதோ அதன் பலன் ஏற்கொண்டு அவர் கண்டுபிடித்த உண்மை. அதன் பிரகாரம் சில பேர் பார்த்துக் கொண்டு வந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இடையில இந்த ஜோதிடம் மங்கி போயிருந்தது. காரணமாக நம்முடைய இதுவரை இருந்த பேராசிரியர் டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா அவர்கள் செல்கிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டுடன் வாழ்த்தி வழி அனுப்புவோம். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் கலை காரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே பாவம் சமமாக பழகக்கூடியவர்களாக இருந்தால் 7ஆம் பாவம் பார்க்க வேண்டும். 7ஆம் பாவம் சமூக அந்தஸ்து, மக்களுடைய செல்வாக்கு, பொதுமக்களுடைய பழகுதல் போன்றவர்களை எல்லாம் கொண்ட